என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ணு, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மள எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா இப்படிங்கிறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு? எந்த காலகட்டத்தில் கதாசிரியரானோ நீங்கள் முடிவெடுத்தீங்க சார்? ஒன்றுமே இல்லை சார், ஆக்டிங்காக பண்ணணும்னு ட்ரை நினச்சிக்கிட்டு இருந்தேன் சார். அப்போது வந்து கரெக்டாக அமையலை எனக்கு. அந்த நேரத்தில் சும்மா அப்பா கூட ஃபைல் எடுத்துகிட்டு போகிறது, அது போ என்னென்னு போய் பார்க்குறது, இப்படி இருந்துட்டு இருந்தேன் சார். அந்த நேரத்தில் வந்து இங்கே வந்து நம்ம தனிஷா பிக்சர்ஸ்னு நிவாஸ் சார் சார் முதல் முறையாக ஒரு படம் எடுத்த படம் ராம்தாஸ். அப்போ கதைக்காக தேடும்போது நம்ம சண்முக சுந்தர அண்ணன் ஆர்டிஸ்ட், அவர் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பாலகுருவன் சார் பையன் இருக்கான், அவனுக்கு நல்லா கதை சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் நான் போனேன் சார். போனோடனே திண்டுக்கல்லு எங்கேயோ ராமராஜன் சார் இருந்தார். அப்போது அந்த கதை சொன்னால் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவர் எங்கே விழுந்தார்னா, அவருக்கு பட்டிக்கடப்பட்டினமாக மிகப்பெரிய ஃபேன் சார் ராமராஜன் சார். ஓ, பட்டிக்கடப்பட்டினம் பாலகுருவன் சார் சார்ன்னு சொல்லி அது வந்தது சார். அது அதுக்கப்புறம் அவருக்கே நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஒரு படம் பண்ணேன் சார். அப்புறம் தேடி வந்த ராஜான்ற படம் எனக்கு டைரக்ஷன் கொடுத்தாங்க சார். அதில் தான் கவுண்டமணி டேக் 25 ஒரு காமெடி சார், ரொம்ப இதாச்சு சார். அந்த டைம் அப்போது கேப்பில் வந்து தெலுங்குக்கு போயிட்டேன் சார். அதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் வந்து கவுண்டமணி சார் சார். எப்படின்னா நான் செட்டில் இருக்கும் சார், இங்கே அங்கே எனக்கு முட்டா மேஸ்திரின்ற படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, இங்கே ஷூட் நடக்குது. இங்கே என்னை பார்க்குறதுக்கு ராகவேந்திர சார் டேரக்டர், கோதன் ராம ரெட்டி எல்லாம் வருவாங்க சார். இவர் பார்த்துக்கிட்டே இவ்வளோ பெரிய டேரக்டர்லாம் தேடி வராங்க, பா நீ அங்கே போப்பா சொன்னது கவுண்டமணி சார் தான், நீ அங்கே பண்ணு, இங்கே வேணாம் அங்கே தான். அப்புறம் முட்டா மேஸ்திரி, சிரஞ்சீவி சார்க்கு ஆரம்பித்தேன் சார். அப்படியே வரிசையாக படங்கள் சார் வந்து, வெங்கடேஷோட மிக நல்ல படங்கள், நாகார்ஜுனஸோட, பவன் கல்யாணோட, இப்போது சைரா நரசிம்மாவது, இப்போ வரைக்கும் சார் ஹரிஹர வீரமல்லுன்ற ஒரு படம் நடந்துகிட்ருக்கு சார். ஸோ ஃபுல் சார் 30 இயர்ஸ். என்ன ஒன்று சார், நல்ல விஷயம் வந்து தெலுங்கில் வந்து ரைட்டர்ஸ்க்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது சார். ரைட்டர்ஸுன்ற ஒரு வர்க்கத்துக்கு ஒரு தனி மரியாதை, அது ஒரு ரெஸ்பெக்ட். அது வந்து ஏனோ வந்து நம்ம தமிழில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது சார். டைரக்ட் பிகாஸ் டைரக்டர்ஸ் டாமினேஷனாக என்ன அப்படி ஒரு வர்க்கமே இப்போ இல்லையே. ரைட்டர்ஸ்ன்றது கடைசி அப்பா கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணவங்க தான் ஆர் செல்வராஜ் இவங்கெல்லாம் சார். அது அது வரைக்கும் கூட ஒரு ரைட்டர்ஸ்ன்னு இருந்தது சார். அதுக்கப்புறம் இப்போ அது ஒரு வருத்தமான ஒரு செய்தி சார். ஏன்னா எல்லாத்துக்கும் மூலம் எல்லாத்துக்கும் கதை தான் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்குண்டான அந்த ஒரு ரெஸ்பெக்டும் அதுக்குண்டான அந்த மரியாதையும் இருந்துச்சுன்னா ஃபீல்டு இன்னும் நல்லாயிருக்கும் சார். உங்கள் முதல் படத்தில் நிவாசோட பணியாற்றி அனுபவம் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது சார், ரொம்ப ஜென்டில் சார், ரொம்ப ஜென்டில். கதை கேட்டுட்டு அப்பவே சொன்னார் சார், நீங்கள் வந்து உங்கள் தாட்ஸ்லாம் புதுசாக இருக்கு, நீங்கள் நல்லா வருவீங்க அப்படின்னார் சார். ஏன்னா இப்போது 1 இயர் அக்ரிமெண்ட்ன்றது சார் பிரியமானவளை படம், அதை இங்கே பார்த்தீங்க சார். அந்த 1 இயர் அக்ரிமெண்ட்டு, அதுக்கு அடுத்தது சார் ரெட்டை ரோஜான்னு ஒரு படம் இங்கே வந்தது. அங்கே சுபலக்னம்னு பெரிய வெற்றி சார், புருஷனை வந்து 1 கோடிக்கு வித்துடுறது சார். அதுக்கப்புறம் பெல்லி சேஸ்குந்தாம்னு ஒரு படம் சார், ஒரு பொண்ணை ஃபஸ்ட்டு செகண்ட் ரீலுக்கு எடுத்துருவாங்க, அதை ஒருத்தன் கூட்டிகிட்டு வந்தால் அந்த பொண்ணை மேலே கொண்டு வருவான் சார், பெரிய வெற்றி. எங்கள் அப்பாவுக்கு பயம் வந்துருச்சு சார், என்னடா ரிவர்ஸ் ரிவர்ஸ் பாயிண்ட்டாக இருக்குது இவன் எப்படின்னு சொல்லி வசந்த மாளிகை டைரக்டர் பிரகாஷ் ராவ் சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டாரான். இந்த மாதிரி என்ன ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னே அவர் சொன்னாரான், இல்லை இல்லை பாலமுருகன் நல்லா இருக்குது, என்ன சொன்னாலும் சென்டிமெண்ட்டாக தான் இருக்குது, ஆனால் சொல்கிற முறை ஒரு டேங் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறான், அதனால விட்டுருங்கன்னார் சார். அதுக்கப்புறம் வரிசையாக கமர்ஷியல் ஹிட்டு ஃப்ளாப்ஸ் ஹிட்டு எல்லாமே சார். அங்கே இருக்கக்கூடிய நந்தி அவார்டு, யுவ கலா வாகினின்றது, கலாசாகர்ன்றது, நிறைய விஷயங்கள் சார். ஆனால் இதுக்கு என்ன, நான் மட்டும் இல்லை சார், அப்போ என்னுடைய டைரக்டர் சார் முச்சால் சுபையா மாதிரி ஒரு டைரக்டர், சுரேஷ் கிருஷ்ணா சார் மாதிரி ஒரு டைரக்டர், கோதன், எல்லா டைரக்டர்ஸ் அண்ட் ஹீரோஸோட சப்போர்ட் சார். இப்போ 1 இயர் அக்ரிமெண்ட் கதை ஒத்துக்கிட்டுனா வெங்கடேஷ் ஒத்துக்கணும் சார், சார் அது ஒத்துக்கிட்டாங்க சார். ஸோ எனக்கு எல்லாருடைய கிவ் அண்ட் டேக் சார், இன்றைக்கும் அந்த ரேப்போ இருக்குது சார், என்ன சொத்து நம்ம சம்பாதிச்சோம் அப்படின்னா இவங்க எல்லாருடைய இதுவும் சார். அந்த ஒரு இது ஒரு நல்ல விஷயம் சார் அங்கே இருக்கக்கூடியதில். முதல் படத்தில் கதாசிரியராக பணியாற்றி அனுபவம், அது ராஜாராஜா தான் சார். ராஜாராஜா தானப்போ யங் பிளட்டு சார், அது கோபம் அதிகம் வந்துடும் சார், ஏதாவது மாற்றிட்டாங்கன்னா கோச்சிட்டு ஃபைல் எடுத்துகிட்டு வந்துடுவேன் சார். அப்போ யார் காம்ப்ரமைஸ் பண்ண, புல்லட்டில் ஒருத்தர் வருவார் சார், அதான் கே.எஸ். ரவிக்குமார் சார் வந்து, ஏன்பா எல்லாத்துக்கும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு படம் கிடைக்குது, நீ சடன் சடனாக இப்படி கோச்சிக்கிட்டா எப்படிப்பான்னு சொல்லி அவர் தான் காம்ப்ரமைஸ் பண்ணி மறுபடியும் கூட்டிப்போம். அப்போ என்னென்ன சார், நம்ம படங்கள்லாம் பெருசாக தெரியும், அது ஏதோ பெரிய காவியமாக நம்மளே நினச்சிப்போம், அந்த கதைகள்லாம் பெருசாக, ஏதாவது ஒன்று மாற்றினா கூட கோவம் வந்துடும். அப்படியெல்லாம் சண்டை போட்டு காம்ப்ரமைஸ் ஆகி அந்த படம் 100 டேஸ் போய் பாலச்சந்தர் சார், ஸ்ரீதர் சார் கையில் விருது வாங்கணும் சார். அது ஃபர்ஸ்ட் படம், அது ராம்தாஸ் இப்போ சமீபமாக தான் இறந்து போனார் சார். அது ஒரு நல்ல அனுபவம் சார் ராஜாராஜா.
ராமராஜனோட தொடர்ந்து மூணு படங்களில் பணியாற்றினீங்க இல்லையா நீங்கள்? எப்படி இருந்தது அவரோட? சார், என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன் ஆஃப், இப்போ நான் சொல்கிறேன் சார், சிவாஜி சார், இப்போ மற்றவங்க மாதிரி எனக்கு ஒன் ஆஃப் த காட் ஃபாதர் ராமராஜன். என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதே அவர் தான். ஏன்னா அவர் அன்றைக்கி அந்த கதை ஓகேன்னு சொல்லலைன்னா நான் ரைட்டர் கிடையாது. அதே மாதிரி கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்கிறேன், எனக்கு டைரக்ஷன் தெரியாதுன்றேன். தேடி வந்து உண்மை எனக்கு தெரியாது, நான் ரைட், நான் ஆர்டிஸ்ட் இருந்தால் ரைட்டர், எனக்கு டைரக்ஷன் தெரியாது. இல்லை, நீ தான் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு அது பண்ண வச்சார் சார். இப்போ வரைக்கும் சார் 30 இயர்ஸாக, ஜான்வரி 1 காலையில் ராமராஜன் சார் வீட்டில் தான் சார் இருப்பேன். 30 இயர்ஸ் சார் கண்டினியூஸாக போயிட்டுருக்கு. அவர் கூட கேட்பார், நான் எத்தனையோ பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணேன், யாரும் வர மாட்டேன்றாங்க, நீ என்னப்பா? இல்லை சார், எங்கள் அப்பா கொஞ்சம் நன்றியாக இருக்குன்னு சொல்லி வளர்த்துட்டாரு. அதனால் இப்போ வரைக்கும் சார், ஆனால் இப்போவும் என்னை பூபத்தின்லாம் கூப்பிட மாட்டார் சார். என்னை வந்து டைரக்டர் சார்னு வரும். எனக்கு ஆச்சரியமாக இருக்கா சார், நான்லாம் டைரக்டர் கிடையாது சார் அப்படின்னு. டைரக்டர் ராகவேந்திரா சார் அப்படி தான் சார் கூப்பிடுவார். என்ன இயக்குனரே அப்படின்னு அவர் 100 படம் பண்ணவர். நான் சொல்லுவேன் சார், நான் 1 படம் தான் சார், 1 படம் போனாலும் டைரக்டர் தான்னு சார். ராமராஜன் சார் இப்போவும் நான் பார்த்துட்டு இருக்கேன் சார். இப்போ அப்பாவுடைய இதுக்கும் வந்தார். எனக்கு ஒரு மரியாதைக்குரிய ஒரு இது சார் அவருன்னா. நீங்கள் கதவசன எழுதிய படத்தெல்லாம் உங்கள் அப்பா பார்த்துருக்காரா? பார்த்துருக்காரு சார், பார்த்துருக்காரு. பார்த்துட்டு நான் சில படங்கள் நல்லா அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. அதில் அவருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சங்கமம் படம் சார். நான் சுரேஷ் கிருஷ்ணா சாருக்காக, ரஹ்மான் சாருக்காக கதை சொல்ல போயிருந்தோம் சார். அது கேட்டுட்டு ரஹ்மான் சாருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. பிடிச்சிட்டு அது நல்ல இன்சிடென்ட் சார். அப்போது என் பேர் அட்ரஸ்லாம் ஃபோன் நம்பர்லாம் எழுதி வச்சுட்டார். அப்போது லேண்ட்லைன் தான், 2000 இதுதான் சார் அந்த டைம், மொபைல் இதாக ஆகலை. அப்போ வந்து நெக்ஸ்ட் டே வந்து அழகம் பெருமாள் சார், இப்போ இருக்கார் நடிச்சிருக்கிற டேரக்டர், அவர் கதை சொல்ல போயிருக்கார். ரஹ்மான் சொன்னார், நீ கதை சொல்லாத, எனக்கு ஒருத்தர் வந்து சொன்னார், அவரை போய் பாருன்னு சொல்லி ரஹ்மான் சார் ரெக்கமெண்ட் பண்ணி நினைச்சார் சார். அதில் வந்து நல்ல இன்சிடென்ட் சார், படம் தெரியும், அதாவது மியூசிக்கலாக ஹிட் ஆச்சு சார், படம் ஆவரேஜ் தான். அப்போது என்ன பண்ணிட்டாங்க சார், தில்லட மோனாம்பல் மாதிரி இருக்குன்னு சொல்லி 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 சொல்லியே பண்ணி, அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ரெண்டு கலைஞனுடைய கலை, ரெண்டு ஏற்றத்தாழ்வு உள்ள ஒரு கலையினுடைய இது. எண்டில் வந்து மணிவண்ணனை சாகடிச்சிருவாங்க சார், செத்துருவார். அதை மீறி பையன் வந்து பாடணும். இப்போ வரைக்கும் எந்த ஸ்டேஜ் ஷோ எது இருந்தாலும் அந்த மழை துளி மண்ணில் சங்கமம் பாடுறாங்க. சிங்கப்பூர் ஆகட்டும், மலேசியா ஆகட்டும், அந்த சாங் சார், அந்த சுச்சுவேஷன் சார், நான் வைரமுத்து சாருக்கு சொல்கிறேன் சார், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னால், அதாவது ஒரு கூத்தாடியோட சிவதாண்டவமாக இருக்கணும்னு அவருக்கு அது ஏறிடுச்சு சார். ரகுமான் சார் கேட்டார், ஏதாவது இன்ஸ்பிரேஷன் இருக்கா இந்த சாங்குக்கு, ஏதாவது சொல்ல முடியுமான்னாரு. சுரேஷ் கிருஷ்ணா சார், எனக்கு தெரியல பூபத்தி ஏதாவது இருக்கான்னு நான் சொன்னேன். இருக்குது சார், எனக்கு எந்த மாதிரி இருக்கணும்னா, ராஜபாட்சங்கதுரையினோட சாங் சொல்கிறேன் சார். தங்கச்சி இறந்துட்டேன், ஃபஸ்ட்டு பெல் அடிக்கிறாங்க குழந்தை பிறக்கும், சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, செகண்ட் பெல் அடிக்கிறாங்க இறந்துடும். இப்போ பாடணும், அப்போ சிரிச்சுக்கிட்டே பாடுவார், ஆனால் அதுக்குள்ளே ஒரு ஓலம் இருக்கும். நான் சிரிக்கிறேன் சிரிப்பு வரல, நான் அழுகிறேன் அழுக வரல. அதில் ஒரு இடத்துல வந்து சார் அப்படியே ஒரு இது வரும் சார், அந்த ஃபீல் வேணும் சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கூட பாட்டு கேட்டு பாருங்க சார், பீட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். மழை துளி மணில் சங்கமும் பீட் இருக்கும், ஆனால் ஒரு நடுவில் ஒரு இந்த அப்படி வரும்போது அந்த பையனை அப்பா பாடுவார்ல சார், மகனே வாண்டறது இதெல்லாம் வரும்போது அப்படி எம்எஸ் விஸ்வநாதன் சார் பாடியிருப்பார் சார், அற்புதமாக இருக்கும். நான் இது அப்போது அந்த படம் ரிலீஸ் ஆகி எங்கேயோ ஆந்திராவுக்கு போயிருந்தேன் சார். அப்போ வெங்கடேஷ் பாபு சொல்கிறார் இந்த பாட்டை பற்றி, என்ன சாங் அது உனக்கு, அவருக்கு நான் தான் எழுதுறேன்னு தெரியாது, ஒரு சாங் கேட்டேன் லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் மணிவண்ணன் சார். ஒரு நாடக கலைஞன், அவன் வறுமையில் இருந்தாலும் அந்த பேஜ் எல்லாம் குத்திக்கிட்டு பொண்ணு கேட்க போகிறது, அவமானப்படுறது, அங்கே கூட பாருங்க சார், அவன் ஒரு மிகப்பெரிய ஆள், அதை பற்றி இவர் சட்டை பண்ண மாட்டார், அவனும் ஒரு கலைஞன் நம்மளும் ஒரு கலைஞன் தானே, அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ், அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ், அது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சார் மணிவண்ணன் சார். இது அதில் ரஹ்மான் சாரோட நல்ல கனெக்ஷன். இப்போ மறுபடியும் ரகுமான் சாரை மீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது சார். அதாவது இப்போது மிகப்பெரிய ஒரு தயாரிப்பு நிறுவனத்துக்காக ஷிரடி சாய்பாபாவுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி சார், அதாவது ஒரு இந்தியா மட்டும் இல்லை சார், உலக நாடுகளுக்கு ஃபுல்லாக த மெசேஜஸ் ஆஃப் பாபா. சூப்பர். இப்போ எதுக்கு தேவை பாபா, இதுக்கு தேவை, இப்போ ஏன் பார்க்கணும்ன்றது வழக்கமாக நம்ம பார்த்த பாபாவிலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும் சார். அதாவது தெரிஞ்ச விஷயம், தெரியாத செய்திகள், அதுக்கு வந்து மியூசிக் ரஹ்மான் சார் பண்ண போகிறார் சார். ஸோ கூடிய சீக்கிரம் அந்த மீட்டிங் இருக்குது சார், ரஹ்மான் சாரோட மறுபடியும் பார்க்க போகிறோம். தெலுங்கு பட உலகத்தினுடைய கதவுகளை உங்களுக்கு முதல்ல யார் திறந்தது? கிராந்திகுமார் சார். இங்கேருந்து அப்போ இண்டஸ்ட்ரி இங்கே இருந்தது சார். நான் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் காஸ்டியூம் பண்ணவர் கிருஷ்ணான்னு சார், காஸ்டியூம் கிருஷ்ணா நடிகரான சார், அவர் தான் போய் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு பையன் வந்து பண்ணிகிட்டு இருக்கான், சொல்லி கொடுக்குறது கதையெல்லாம் நல்லா இருக்குன்னு. அதுக்கப்புறம் நான் மீட் பண்ணேன் சார். அப்புறம் சேகர் பாபு சிவபிரசாதர் அப்படின்ற ப்ரொடியூசர் சார், முதல் படம் அது கூட அந்த கதைக்கு கூட ஃபாதர் ஒரு ரீசன் சார். மதுரையில் ஒரு மேயர் தேவசகாயம்ன்ற இருந்தார் சார், மொரட்டு ஆளம்,
அவர் வந்து அவரை வந்து சட்டசபையில் செலக்ட் பண்ணிட்டா அவர் சொன்னார் நான்லாம் வரமாட்டேன் ஏன்னா நான் கோவக்காரன் நான்லாம் வரக்கூடாது இல்லை இல்லைப்பா அப்படி தான் வேணும்னு செலக்ட் பண்ணி வச்சாங்க அவர் யாராவது பேசின கோவம் வந்து அடிக்க போயிடுவார் அப்படி ஒரு கேரக்டர் தான் சார் நான் அந்த கேரக்டர் இன்ஸ்பிரேஷனில் தான் ஒரு கூலி அதே கேரக்டர் அவன் வந்து எப்படி மந்திரி ஆகிறான் மந்திரி ஆனாலும் அந்த கூலியினோட பிஹேவிங் போகலை அப்புறம் ஃபைனலாக சரி தேவடா இல்லை தூக்கி போட்டு போயிடுவான் சார் அந்த கேரக்டர் ஸோ அது அப்பா சொன்ன அந்த கேரக்டர் சார் அதனோட இன்ஸ்பிரேஷன் தான் எனக்கு அந்த முட்டாமேஸ்திரி படம் சார் அதுதான் ஃபர்ஸ்ட் படம் அப்புறம் வந்து வரிசையாக சார் முதல் முதல்ல சிரஞ்சீவி பார்த்து கதை சொன்ன அனுபவம் எப்படி இருந்தது சார் அது ஹனி ஹவுஸ்னு ஒரு இடம் சார் அந்த இடத்துல தான் அவருக்கு முதல் முதல்ல கதை சொல்கிறார் இது நல்ல விஷயம் தெரியும் சார் அவருடைய இமேஜ் எனக்கு தெரியாது சார் அவர் இவ்வளோ பெரிய நடிகர் தெரியாது சார் அதாவது நீங்கள் டப்பிங் படங்கள் வரும் என்னுடைய நண்பர் விஜயகுமார்னு ஒருத்தர் இருக்கார் சார் அவர் நம்ம சண்முக சுந்தரம் அண்ணனுடைய பிரதர் அவர் அந்த விஜயோட அவர் தான் என்னை கூட்டிகிட்டு போவார் ஏன்னா அவருக்கு ஆக்ஷனாக அவர் பேசுவார் ஆமாம் டப்பிங்லாம் பேசிகிட்டு இருக்கார் சார் அவர் என்னோட நல்ல நண்பர் எனக்கு அவர் தான் என்னை கூட்டிகிட்டு போவார் சார் அப்படி தான் எனக்கு சிறிஞ்சி சார் படம் பார்த்துருக்கேன் இங்கே ஹனி ஹவுஸில் கதை சொல்கிறேன் சார் கதை ஓகேன்ட்டார் அவருக்கு ஃபஸ்ட்டு இதிலே ஓகேன்ட்டார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டீட்டெயில் பண்ணிட்டோம் சார் எப்போ சிரஞ்சீவி சார் யாருன்னு தெரிஞ்சதுன்னா சார் ஹிட்லர்னு ஒரு படம் சார் முட்டாமேஸ்ரி வந்து மிகப்பெரிய வெற்றி சார் அது இண்டஸ்ட்ரிக்கே தெரியும் சார் தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு ஃபுல்லாக தெரியும் அந்த படத்துடைய வெற்றி வரைக்குமே உங்களுக்கு அவர் தெரியலையா வெற்றி வெற்றி வந்தது தெரிஞ்சது சார் இவர் ஆர்ட் அப்படி தான் தெரிஞ்சது எப்போ கண்ணால் பார்த்தது அப்படின்னா சார் ஹிட்லர்னு ஒரு படம் சார் அந்த படத்துக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறோம் சார் ஹிட்லர் படம் பார்த்தாரு எடிட்டர் மோகன் சார் பண்ணார் சார் அந்த படம் வந்தது அதுக்கு கூட ஒர்க் பண்ணி கொடுத்தோம் அந்த படத்தினுடைய 100th டே ஃபங்க்ஷன் சார் ஓங்கோல்னு ஒரு ஊர் சார் அதுக்கு வந்து சீஃப் கெஸ்ட் யாருன்னா அனில் கபூர் சார் அவர் சீஃப் கெஸ்ட் ஒரு பஸ்ஸில் போகிறோம் சார் எல்லாருமே ஹைதராபாத்லேருந்து அங்கே ஒரு இடம் ஸ்டே பண்ணி பஸ்ஸில் போகிறோம் அப்போ தான் சார் பார்க்குறாங்க பஸ்ஸு போயிட்டுருக்கு சார் வில்லேஜு இப்படி அனில் கபூர் சார் சொன்னார் பேக்கில் பாருங்கள் இப்படி அப்படி பார்த்தா சார் ஒரு 1 lakh பீப்புள் ரன்னிங் சார் பா 100,000 பேர் ஓடி வராங்க எனக்கு புரியல என்ன இது இவ்வளோ பேர் வராங்க இப்போ பக்கத்தில் ஒரு கேட்டார் நீங்கள் சிரஞ்சீவி சார் ஃபங்க்ஷன்லாம் போனது இல்லையான்னு பார்த்தா 1 lakh அனில் கபூர் சொல்கிறார் இது எப்படி இருக்குன்னா இந்த காந்தி டைமில் டாக்குமெண்ட் போடுவாங்களாம் காந்தி வரும்போது ஓ வருவாங்க சார் அந்த ஒரு இமேஜ் சார் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு ஓ இவருக்கு இவ்வளோ பெரிய இமேஜான் ஸ்டேஜ் பார்த்தேன் சார் இந்த எண்டு வரைக்கும் க்ரௌட் எண்டு வரைக்கும் க்ரௌடு அந்த மாதிரி க்ரௌடே பார்க்க முடியாது சார் அப்போ ஷாக் ஆகிட்டேன் அப்போ அவர் கூட ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் சார் அவர் சேர்ந்து ஸ்டாச்சு திறக்கிறாரு என்ன சொல்கிறார் ஜாக்கிரதையாக இருந்தார் நான் இறங்கி போகிறதுக்குள்ளே ஜனங்க வந்துட்டாங்க சார் அப்புறம் என்னை கேர்ஃபுல்லாக ஒரு ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ்கிட்ட சொல்லி கூட்டிகிட்டு போவோம் நான் அப்போ தான் பார்த்து மிரண்டு போயிட்டேன் சார் அப்புறம் நெக்ஸ்ட் டே போய் கேட்குறேன் என்ன சார் இது என்ன ஏன் அப்படின்னாரு சார் எனக்கு சத்தியம் தெரியாது சார் அவர் சொல்கிற தெரியாததுனால தான் நீ வித்தியாசமாக கதை எனக்கு வச்சு பண்ணிட்டேன் என்ன தெரிஞ்சிருந்தா நீ என்ன பண்ணியிருப்பேன் இங்கே என்ன பண்ணுறாங்களோ அதே பண்ணியிருப்பேன் நீ டிஃப்ரெண்ட்டாக ஏன் ட்ரை பண்ணேன்னா உனக்கு எனக்கு தெரியல இல்லை சார் இவ்வளோ இருக்குது சார் அதுக்கப்புறம் அவருடைய ட்ராவல் சார் இப்போ வரைக்கும் சார் 30 years சார் இன்ன வரைக்கும் அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படி ஒரு ரெஸ்பெக்டு அப்படி ஒரு மரியாதை அதாவது அவர் மோர் தேன் அ ரைட்டர் சார் அவர் பொறுத்த வரைக்கும் அவர் அவர் ட்ரீட் பண்ணுற விதம் இன்றைக்கு நான் எல்லா யங் டைரக்டர்ட்டும் சொல்லுவேன் யாராக இருந்தாலும் ஒரு படம் சிரஞ்சீவி சார்ட்டை பண்ணுங்க ஏன்னா அந்த டிசிப்ளின் அந்த டைமிங் அப்படி ஒரு டைமிங் சார் அப்படி ஒரு இது சார் நான் எந்த படமும் நான் அவருக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன் சார் என்னைக்கு கூட ஒரு தடவை தான் சார் கதை கேட்பார் அப்புறம் இன்னொரு தடவை கரெக்ஷன் அதுக்கப்புறம் நோ டிஸ்டர்பன்ஸ் அப்படியா எதுவும் அது என்ன இதென்னு கேட்க மாட்டார் அப்புறம் அவரோட பெர்ஃபார்மன்ஸு நீ நினைக்கிற மாதிரி வந்ததான்னு கேட்பார் அந்த மாதிரி வருதான்னு கேட்பார் மாஸ்டர் படத்துக்கு பண்ணுவார் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் அது வரைக்கும் இருந்த சிரஞ்சீவி சார் வேறு மாஸ்டர் படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைலைஸ்டு பெர்ஃபார்மன்ஸ் அப்படி ஒரு டெடிக்கேஷன் சார் அதே மாதிரி யங்ஸ் அந்த டெக்னீஷியனை மதிக்கிறது அவர் மாதிரி இல்லை சார் அவன் சின்ன இப்போ லாரன்ஸ் சாரெல்லாம் அறிமுகப்படுத்துனது அவர் தான் சார் என்னோடய ஃபஸ்ட் படம் முட்டாமேஸ்திரியில் தான் அவர் லாரன்ஸ் சார்லாம் வந்தார் சார் அந்த டைமில் அந்த டேலண்ட்டை கண்டுபிடிப்பார் சார் அந்த டேலண்ட்டை கண்டுபிடிச்சி இல்லை இல்லை சார் நான் ஒரு தமிழ் ரைட்டர் நான் தெலுங்கில் போய் அதுவும் சிரஞ்சீவி சாருக்கு இவ்வளோ வருஷமாக எழுதிக்கிட்டு இருக்கேன்னா எப்படி முடியும் சார் அது கரெக்ட் அந்த சப்போர்ட் எல்லாமே எப்படி நடக்கும் சார் அப்போ நிறைய நடுவில் டிஸ்டர்பன்ஸ் வந்திருக்கு பட் அதெல்லாம் மீறி அவன் டேலண்டடாக அவன் ஒர்க்கரா எங்கிட்ட கூட ஒரு மாதிரி சொன்னார் சார் அவரோட ரிலேஷன் ஒருத்தருக்கு ஆக்டிங்க்கு ரெக்கமெண்டேஷன் கேட்டார் நான் கூப்பிட்டு போயிட்டேன் டேரக்டர்கிட்ட என்னை கூப்பிட்டு வார்ன் பண்ணுறது இது பண்ணாத இது தப்பு எப்போவுமே ப்ரொஃபஷன் வந்துட்டால் ப்ரொஃபஷனாக தான் இருக்கணும் இப்போ சிவாஜி சார் பட்டிக்கடப்பட்டன் மேலே சொன்னார் சார் ஜெயலலிதா அம்மாவோட தகராறு இருக்கும்போது அவங்க தான் வேணுங்க அதே மாதிரி சிரஞ்சீவி சார் சொல்ல நோ ரிலேஷன்ஸ் ஒர்க் இஸ் ஒர்க் அதே மாதிரி சார் ஒரு இன்சிடென்ட் நடந்தது சார் எவ்வளோ இன்ஸ்பிரேஷன் சுபலக்னம் படம் சார் மிகப்பெரிய வெற்றி கதைக்காகவே ஓடின படம்
அந்த ஷீல்டு வாங்குறதுக்காக நான் மதரோட போயிருக்கேன் சார். அன்னைக்கு ஷீல்டு வாங்குற அன்னைக்கு என் பேரை கூப்பிடல. நம்ம நம்மோட உட்காந்துட்டு இருக்க சிவாஜி சார், சிரஞ்சீவி சார் தான் தலைமை. என் பேரை கூப்பிடல. நான் என்ன சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க, சரிடா ஏதோ மறந்துருப்பாங்க போல இருக்கு, போகலான்னு வந்துட்டோம் சார். நெக்ஸ்ட் டே ஷூட்டிங் போகிறேன். சிரஞ்சீவி சார் கேட்குறாரு, அவார்டு வந்து வாங்குற அளவுக்கு கூட உனக்கு நேரம் இல்லையா, நீ அவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டியா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு கத்துறாரு. நான் சொன்னேன், இல்லை சார் நான் வந்திருந்தேன், என்னை கூப்பிடல சார். அவருக்கு வந்த கோபம் அந்த ப்ரொடியூசர் கூப்பிட்டார் சார். இமீடியட்டாக எப்படி இப்படி நடக்கலாம், லேதண்டி எக்கடோ மிஸ் ஆகி போயிருந்து அப்படி இப்படின்றாங்க சார். ரொம்ப தப்பு பண்ணியிருக்கீங்க. அப்போ என்ன சொன்னார் சார், இப்படி நடந்துடுச்சுன்னு வருத்தப்படாத, இதே மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு நடந்தது, அதன் பிறகு அதை வெறியாக வச்சுக்கிட்டு நான் வந்தேன், இனிமே இதை ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கண்டார் சார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா சார், அன்னைக்கு நான் அவர்கிட்ட வாங்கலை, அதுக்கப்புறம் ஒரு 5 அவார்டு அவர்கிட்டயே வாங்குறேன் சார். எந்த படம் அதுக்கப்புறம் எனக்கு நடக்கிற எல்லா படத்துக்கும் அவர் தான் வந்து கொடுக்குறாரு. அவர் சொன்னார், அன்னையா எல்லா படத்துக்கும் சார். அப்போ சொன்னார், நான் இன்னைக்கு சொன்னேன் இப்போ பற்றிய எத்தனை படத்துக்கு கொடுத்துருக்கேன்னாரு. இப்போ டிஸ்கரேஜ் ஆகாது, ஆரம்ப காலகட்டங்கள் அப்படி இருக்கும், அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கணும்னு வருவார் சார். அதே மாதிரி சார் ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகிட்டார் சார் அந்த பீக், அந்த டைம் சார். அப்போ கூட அவருக்கு பிஏக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இன்னொருன்னு கேட்டுட்டு தான் சார் அவர் பார்க்க போவார். அவர் கோபமாக கத்துவார், என்ன இது ஃபார்மாலிட்டிஸாக பண்ணுறேன், டைரெக்டாக ஃபோன் நம்பர் இருக்குல்ல, கேட்டுட்டு வர வேண்டியதானுவார் சார். ஆனால் ப்ரோட்டோக்கால் அதுக்கு இடம் கொடுக்காது சார், வி கேனாட் கோ லைக் தட். இப்போ வரைக்கும் அவருக்கு மற்றவங்க கேட்டுட்டு தான் போவோம் சார். அதை கோச்சுப்பார், ஏன் இப்படி. அப்புறம் வீட்டுக்கு போன உடனே சார், நான் ரொம்ப நல்ல மூடில் இருந்தாருன்னா அவரே போயிட்டு, அது ஒரு ஒரு லைட்டர் வீங்க சார், எப்போ போனாலும் அவரே போய் ஒரு உப்புமா பண்ணிட்டு வருவார். அவர் ஃபேவரேட் அது உப்புமா. ஆமாம், அதை வந்து ஒரு விதமாக போடுவார், என்னமோ போட்டு அவர் பண்ண விட பண்ணுறவங்கள்ட்ட பக்கத்தில் இருப்பார், இது போடு அது போடு இது போடு பண்ணி பிளேட்டில் கொண்டு வந்து எனக்கு வைப்பார் சார். இது வந்து ஒரு 20 வருஷமாக நடக்குது. ஒரு நாள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இல்லை கேட்டார் கேஷுவலாக, அம்மா உனக்கு எந்த டிஃபன் ரொம்ப பிடிக்கும்னு, ஏதோ உனக்கு எது பிடிக்காதுன்னு கேட்டார். எனக்கு உப்புமா என்ன பிடிக்காது சார். அவர் ஷாக்கு, ஏன்னா அது சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு. அது எப்படி சார் முடியும், ஒரு மெகாஸ்டார் அவரே போய் அவரே பண்ணி அவரே கொண்டு வந்து கொடுக்குறாரு, இதை பிடிக்கலன்னு நான் எப்படி சொல்கிறது. அதெல்லாம் நல்ல இன்சிடன்ட் சார். இவன் வந்து ராம் சரண் வந்து இதாகிட்டான் சார், இவன் அவர் சொல்லக்கூடாது, இப்போ பெரிய ஸ்டார் அவர் ராம் சரண் வந்து பெரிய ஹீரோ ஆகிட்டார் சார். அப்போ இது மாதிரி சாப்பிட்டுட்டு தட்டை வச்சுட்டு இருக்க சர்வன்ஸ் யாரும் இல்லை, ஏ சரண் அப்படின்றாரு சார், பிளேட் எடுத்துகிட்டு போ அப்படின்னு. நான் ஷாக்கு சார், என்ன சார் நீ போ சரண், நான் அவன் தட்டை எடுத்துகிட்டு போனார் சார். என்ன சார் இது, இன்றைக்கி அவர் மகதீரெல்லாம் வந்துடுச்சு சார், இன்றைக்கி அவர் பெரிய ஹீரோ சார் அப்படின்னா, என்ன பெரிய ஹீரோ என்ன, இது செய்யணும். இதை நான் எங்கே கற்றுக்கிட்டேன் தெரியுமா, சிவாஜி சார் வீட்டிலேருந்து. சரிஜி சார், நான் வீட்டுக்கு போயிருக்கேன், எனக்கு ஏதோ டிஃபன் வந்தது, அப்போ பார்த்தேன், ஏய் அப்படின்னாரு, பிரபு சார் வந்து பிரபு சார் தான் எடுத்துகிட்டு போனார், நான் அதை பார்த்தேன். இந்த டிசிப்ளினில் நான் சிவாஜி சார் வீட்டில் தான் கற்றுக்கிட்டேன், எப்படி இருக்கணும், எல்டர்ஸ்க்கு எப்படி. அந்த குணம் வந்து அப்படியே இருக்குது சார் ராம் சரண் சார். ராம் சரண் வந்து ஒரு ஃப்ளைட்டு இது நடத்தினாங்க சார், ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்பாங்க, ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி ஒரு ஃப்ளையிங் இது சார், அதில் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போது நான் போகிறேன் சார், சரண் வந்திருக்காரு, இஸ் த ஓனர் ஆஃப் த ஃப்ளைட். அப்போது ரெண்டு லேடிக்கு சரணை பார்க்கல, தெரியல யாருன்னு தெரில, பாக்ஸ் தூக்கி வைக்க முடியல சார், இவர் எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. நான் எதுக்கு என்ன இருக்கு, அப்புறம் வச்சுட்டு அவங்க பார்க்குறாங்க இவரை. இப்போ இப்போ வீட்டுக்கு போவோம் சார், இப்போ போனாலும் அதே கல்ச்சர் சார், எந்த வித மாற்றமும் இல்லை சார், இதே கேரக்டர் அப்படியே சார். பவன் கல்யாண் சார் அது ஒரு ஃபினோமினன் சார், ஃபேமிலியிலே இருக்கு. ஆமாம், அது ஒரு பெரிய விஷயம் சார். ஏன்னா எனக்கும் பவன் கல்யாண் சார், நான் முட்டா மேஸ்திரிலாம் எழுதிட்டு இருக்கும்போது அவர் காலேஜோ இதை பண்ணிகிட்டு இருக்கார் சார். ஒரு நாள் சிரஞ்சீவி சார் கூப்பிட்டு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் கல்யாணுக்கு, கல்யாண் இது மா ரைட்டரும் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ரொம்ப ஷை டைப் சார், ரொம்ப ஆச்சரியமான விஷயம் சார், பேசக்கூட மாட்டார் சார், ரொம்ப ஷை டு த கோர். அவர் வளர்ச்சி அப்படி வந்துக்கிட்டு இருக்கு சார். எங்கள் படம் மாஸ்டர் வருது, அவர் படம் வருது, அப்புறம் நாங்கள் டேடின்னு ஒரு படம் பண்ணுறோம், அப்போ அவர் குஷி பண்ணிட்டார். மாஸ்டர் ஆவரேஜ், குஷி பெரிய ஹிட், குட் ஆக்டர். ஆமாம், அதுக்கப்புறம் ஸ்டேஜில் சார், ஸ்டேஜ் வந்து சிரஞ்சீவி சார் இருக்கும்போதே கல்யாணுக்கு ஒரு இது வரும் சார். அப்போ எங்களுக்கெல்லாம் ஜெலஸ், என்னடா சிரஞ்சீவி சார் உட்காந்துக்கிட்டு இருக்காரு, கல்யாண் ஃபேன்ஸ் இப்படி கத்துறாங்களே. அப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு சார், ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அவருக்கு கோபால கோபாலன்னு ஒரு படம் பண்ணேன் சார், வெங்கடேஷ் பாபு ஒரு பண்ணேன். அப்புறம் காட்டம்பர் ஆகிடும், இங்கே வீரம்னு பண்ணல சார், இந்த வீரம் தான் இங்கே காட்டமராய்டு பண்ண. அப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கேட்டேன், இப்போ செரிஷ்மா இது எல்லாமே வேற சார், அது வேற. கமல்ஹாசனுக்கு கதை சொன்ன மாதிரி ரஜினிகாந்த் கதை சொல்லியிருக்கீங்களா? மீட் பண்ணியிருக்கேன் சார். என்னோடய படங்கள் இங்கே வரும்போதெல்லாம் சுரேஷ் கிருஷ்ணா சார் அவருடைய நல்ல நட்பண்ண டேடி மாஸ்டர் அதெல்லாம் வந்து பார்க்க வருவார் சார்.
தொடர்ந்து கதாசிரியராகவே நீடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை டைரக்டர் ஆகணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கா? இல்லை சார், டைரக்டர்ன்ற எண்ணமே கிடையாது. அப்படியா? என்ன தெலுங்குலையும் தமிழையும் பல கதாநாயகர்களோடு உங்களுக்கு நல்ல நட்பு இருக்கிற மாதிரி எந்த கதாநாயகியோடு உங்களுக்கு நல்ல நட்பு? சௌந்தர்யா அவங்கள்ட்ட மட்டும் அப்போ பழக்கம் இருந்தது சார், நல்ல பழக்கம். ஏன்னா என்னுடைய எல்லா முக்கியமான படங்கள்லாம் ஆக்ட் பண்ணாங்க. அவங்களுடைய டெத்து ஒரு பெரிய பாதிப்பு இருந்தது சார். அதுக்கப்புறம் பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் chiranjeevi.t.talkies.co.